ராதா ரமண கோவிந்தா கோவிந்த கோவிந்தா பச்சையத்திலே கோஷித்தா கோஷித்து கோஷித்திய சாமி பச்சையத்தம்னா அப்படி பபுக்கு பபுக்குன்னு கிடையாது. என்னுடைய நிறமாகப்பட்டது பச்சத்திர மேடி பச்சத்திர மேடியே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா வள்ளி கோரா கோஷித்தா கோஷிந்து கோஷிந்திய முறுக்கு மேல பக்கந்தா முறுக்கெல்லாம் ஒதுக்கி விடும் அப்படி கிடையாது. நான் பள்ளி கொண்ட இடமோ பார்க்கடல், அந்த பார்க்கடல் மீதே பாம்பின் மீது படுத்தவரே பாம்பின் மீது அமர்ந்தவரே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா சீமான புத்தி ஐட்டு உள்ளவரே கோஷிந்தா கோஷிந்து கோஷிந்தியா சீமான புத்தி அவ்வளவுதான் இருக்கிறேன். அது கிடையாது. எப்படி சார் ஸ்ரீமந்த நாராயணா கோவிந்தா கோவிந்த கோவிந்தா ஏழு மலை மேல தெங்கி இருக்கிறவனே கோஷித்தா கோஷித்து கோஷித்து வேற இடம் கிடைக்காதப்பா வேற இடம் கிடைக்காத எனக்கு பின்ன எப்படி சார் ஏன்னா மலை மக்கள் எல்லாம் இருப்பதை இருக்கிறாங்க. திருவந்தி என்று சொல்லும்படியான திருப்பதி மலை மீது திருப்பதி மலை மீது அமர்ந்தவனே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா மலையானே கோஷித்தா கோஷித்து கோஷித்திய நான் அமர்ந்திருப்பது திசை என்பது நான்கு ஆகும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான் இருப்பது வடக்கு புறம் வடக்கு மலையானே கோவிந்தா கோவிந்த கோவிந்தா உன் பாதத்தில் சாத்திக்கு கோரமான கோடி வந்து உலக அறிந்த விஷயம் நான் யார் என்பது தெரியும். இருந்தாலும் எப்பாயால் நான் சொல்லுங்க Thank you.
எம்பெருமானாக பிறந்திருக்கிறேன். இரண்டாவது யுகத்திலே ராவனாக பிறந்தேன். 19,000 கொண்ட பரந்தாமன் எம்பெருமான் கண்ணா கார்மிக வந்தா என்று இதை நினைக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுள் கண்ண பரமாத்மா அப்படி பகவான் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படி இது போதும் இந்த என்ன யுகம் துவாபரா யுகம். இந்த துவாபரா யுகத்திலே நான் யாருக்கு மகனாக பிறந்திருக்கிறேன் அது என்ன சமாச்சாரம் மாநில புகழ்ந்து போற்ற